தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்க மதிவாணன். சொல்ல போனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டு, ரொம்ப முக்கியமான அப்டேட்டு, ஒரு வேகன்சியை பற்றி ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட் நண்பா. சரியா, அதே மாதிரி இன்னொரு நியூஸ், இந்த இது ஸ்க்ரீன்ஷாட்டாக இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் டெலிகிராம்லாம் போயிட்டுருக்கு. இதை பற்றி ஒரு முழுமையான விளக்கம் தான் இந்த வீடியோ. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் 2021 கிளியர் பண்ணுவேன் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கையின் குறிப்பை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். அதாவது பள்ளிக்கல்வித்துறைன்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஓகேவா, இப்போ வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டிஎன்பிஎஸ் குரூப் ஃபோரில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ஷன் இருக்குது. அதில் மூணாக இருக்குது, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அண்ட் வந்து டிப்ளமேட்டிக். ஓகேவா, அதாவது பாலிடெக்னிக் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. மொத்தம் வந்து இந்த மூணு டைப் இருக்குது. இதில் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் ஸ்டன் வேகன்சி ஆல்மோஸ்ட் சொல்லப்போனால் வந்து இந்த 2020-21 ஒரு 300 வேகன்சி இருக்குது. சரி, நம்ம 300 வேகன்சி ஆல்ரெடி வந்து இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா புதிதாக 484 பணியிடங்களை வந்து நியமிக்க போகிறாங்க. அதில் 389 இளநிலை உதவியாளர் ஜூனியர் ஸ்டன்ஸ் வேகன்சி. என்ன சார், எப்படி சார் கொடுக்கணும் சொன்னால், இந்த ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இது ஒரு நல்ல ஒரு வேலை. இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறவங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்கூல் எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு பள்ளிக்கு போன அந்த அனுபவத்தை கொடுக்கறது ஸ்கூல் டிபார்ட்மெண்ட். ஓகேவா, நிச்சயமாக சொல்கிறேன். 2021 நீங்கள் நிச்சயமாக டிபார்ட்மெண்ட் எடுப்பீங்கன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்க. சரி, ஓகே. அடுத்த பார்த்தீங்கன்னா பதிவர எழுத்தாளர் பணியிடங்கள் மொத்தம் 95. ஓகே, மொத்தம் வந்து இது வந்து புதிதாக வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து நம்ம முக்கியமான ஒன்று. மொத்தம் பார்த்தீங்கன்னா 389 இளநிலை உதவியாளர். இது எப்போ சார் வரும்னு கேட்டால், வரக்கூடிய ஓகேவா 2021 குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் மாதம் வரப்போகுது. அதில் கண்டிப்பாக இது இன்க்ளூடிங் ஆகும். குறிப்பாக சொல்லப்போ இது நம்ம பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் தான் சொல்லியிருக்காரு. ஓகேவா, பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சொன்னால இது நிச்சயமாக சொல்லலாம், ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்னு சொல்லி நம்ம நம்பலாம். அதனால் இந்த 389 இளநிலை உதவியாளர் நீங்களும் ஒரு இளநிலை உதவியாளர் இருக்கணும். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம படிக்கணும், அந்த வெறி கொண்டு படிக்கணும். சொல்லப்போனால் வந்து இப்போ இருக்கிற டைமில் நம்மளுக்கு எது கஷ்டம், படிக்க ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோமோ அந்த பாடங்களை எடுத்து நல்லா படிக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் ஃபிசிக்ஸா இல்லை கெமிஸ்ட்ரியா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கா, அந்த பாடங்களுக்கு டைம் கொடுக்க தான் இவ்வளோ காலம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன், நிச்சயமாக 2021 குரூப் ஃபோர் நீங்கள் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடுவீங்க. அதை விட்டுட்டு அதை இதுன்னு யோசிச்சுட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் இன்னிலிருந்து படிக்க ஆரம்பிங்க, டெய்லியும் தினமணி இது இன்டு பண்ணிங்க. நிச்சயமாக சொல்கிறேன், 2021 அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னிலிருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஓகே நண்பா, இந்த 389 நிச்சயமாக நீங்களும் இருக்கணும், இருப்பீங்கல்ல, மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணணும்பா. சரி, ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ், இது பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சர். ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு முதலமைச்சர் தனிப்பிரிவுன்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து முதலமைச்சருக்கு கடிதம் எழுதலாம். ஓகேவா, அந்த முறை மூலம் வந்து ஒருத்தர் வந்து மெயில் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருனா, மாண்புமிகு ஓகேவா, இது வந்து பார்த்துங்க, மதிப்பிற்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு வருஷமாக வந்து படிச்சிருக்கோம், வந்து உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகுது. இன்னொன்று வந்து குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வு வந்து அட்டவணைப்படி தள்ளி போயிருக்கு. ஓகேவா, இதனால் நாங்கள் ஒரு வருஷம் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு, அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தேர்வை எங்களுக்கு ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஏப்ரல் மாதம் வைங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லப்பட ஒரு வாஸ்தவான பேச்சு. ஏன்னா வந்து நிச்சயமாக நம்மளுக்கு வந்து யார் கோரிக்கைனாலும் முதலமைச்சர் கோரிக்கைலாம், இது வந்து எல்லோரும் பண்ண முடிய வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா, இந்த விஷயத்தை வந்து ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனால் வந்து இதற்கு என்ன முதலமைச்சர் பண்ண போகிறாங்கிறது தெரியல, அது நிச்சயம் நம்ம வரக்கூடியதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அது சாத்தியமாங்கிறது நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி கையில் தான் இருக்குது. சரி, அது வந்து அவங்க தான் வந்து பார்க்கணும். அவங்க வந்து முதலமைச்சர் வந்து ஏதாவது உத்தரவு நிச்சயமாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாமே என்ன நடக்க போகுது நமக்கு தெரியல. கண்டிப்பாக ஆனால் இது மாதிரி பண்ணது ஒரு பாராட்டத்தக்கது, யார் பண்ணாங்கங்கிறது தெரியல. இது ஒரு வாட்ஸ்அப்பில் வந்துட்டுருக்கு, பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றிங்கிறது நம்ம இங்கே ஆணித்தனமாக சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு வருஷம் சொல்லப்போனால் வந்து இப்போ குரூப் ஃபோர் எப்போ நடந்துச்சு கடைசியாக பார்த்துங்க, செப்டம்பர் 1, 2019 நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 இயர் வந்து இப்போ குரூப் ஃபோர் இல்லை. சரி, 2020 குரூப் ஃபோர் இல்லை, இப்போ அடுத்த 2021 வந்துருச்சு. ஓகே, இந்த குரூப் ஃபோர் மட்டும் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,618,000 பேர் இருக்காங்க. இந்த குரூப் ஃபோரை மட்டும் ஒரு தேர்வாக நோக்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க எவ்வளோ, 1,600,000 பேர், 1,800,000 பேர் இந்த எக்ஸாம் அந்த நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ அப்ளை பண்ணுறாங்கன்னு. அந்த பேஸில் நான் சொல்கிறேன், அவ்வளோ பேஸில் அந்த எக்ஸாம் எழுதுறவங்க. ஆனால் இந்த குரூப் ஃபோர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் 2 வருஷம் தள்ளி போகுது, என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல. இது கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணுவாங்க, நம்ம வரக்கூடிய இதில் வந்து நிச்சயம் பார்ப்போம் அன்பு முதலமைச்சர் என்ன பண்ணுவாங்கிறது கூட நமக்கு தெரியும். ஓகே, அதில் என்ன கொடுத்தோம் சிம்பிளாக சொல்லிடுறேன், மதிப்பிற்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஐயா, நாங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்விற்காக ஏற்கனவே பல வருடங்கள் தயாரிக்க வந்த நிலையில் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வும் வெளியிட்டுள்ள வருடாந்திர தேர்வுகள் அட்டவணையில் குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு மேலும் ஒரு வருடம் கழித்து நடத்தப்படுவது தேர்வுகளுக்கு அதாவது நேரடியாக உள்ளது.
அதாவது பேரிடாக உள்ளது. இது தேர்வர்களுக்கு மேலும் மன அழுத்தத்தை அதிகரித்து உள்ளது. ஏற்கனவே நாங்கள் இந்த ஆண்டு தேர்வறுப்பு விநியோகம் என்று காத்திருந்த நிலையில் மேலும் ஒரு வருடம் என நீண்ட காலம் தாமதப்படுத்தோ தேர்வுகளை கடும் வேதனைக்கு ஆளாக்கி உள்ளது. ஆகவே லட்சக்கணக்கான தேர்வுகளில் நாளை கருத்தில் கொண்ட குறைந்தபட்சம் குரூப் 4 தேர்வை மட்டுமாவது ஜனவரி மாதத்தில் அறிவிப்பு வெளியிட்டு ஏப்ரல் மாதமாக தேர்வு நடத்துமாறு சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன இப்போ டிஎன்பிஎஸ்சி இருக்கிற அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 செகண்ட் கவுன்சிலிங் அந்த கவுன்சிலிங்னாலும் சரி, இனியும் அந்த ப்ராசஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, அங்கே தான் வந்து இடிக்குது. அதனால தான் அவங்க வந்து அந்த குரூப் 4 வந்து செப்டம்பர் மாதம் கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு தான் மூல காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இவருக்கு முதல்ல நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் கண்டிப்பாக. நீங்கள் உங்கள் கருத்துக்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்ல படிங்க 2001 வேலைக்கு போங்க. வெற்றி நிச்சயம் வந்து நம்மபா.